வணக்கம். இன்னா நாற்பதோட ஆறாவது பாடல்ல நான்கு குறிப்புகள் இருக்கு, ஒன்று ஒன்னா பார்க்கலாம். முதலாவது, அறமனத்தார் கூறும் கடுமொழியும் இன்னா. அறத்தை விரும்பும் நெஞ்சத்தினர் சொல்லுகின்ற கடுஞ்சொல் துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். நல்லவர்கள் இடுகின்ற சாபம் துன்பமானது அப்படின்னு இதுக்கு இன்னொரு பொருளும் சொல்றாங்க. மிக பெரியவர்கள் அப்படின்னு மதிக்கப்படுறவங்க கூட சில நேரங்களில் ஏதோ கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசிவிடலாம். அதற்கு பிறகு அதை குறித்து நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் வருத்தப்படுவாங்க. அதை கேட்டவங்களும் அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு எண்ணி வருத்தப்படுவாங்க. அதனால அறமனத்தார் சொல்லுகின்ற கடுமையான சொல் துன்பம் தருவது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இடுக்கன் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. துன்பமான சூழ்நிலையானது சில நேரங்களில் ஞானிகளை கூட பைத்தியம் போல செயல்பட வச்சிடும். அத்தகைய நெருக்கடியான சூழ்நிலைகளில் பல முனிவர்கள் உடனடியாக சாபங்கள் கொடுத்ததை பற்றி பல கதைகளில் நாம் கேட்டிருக்கோம். அடுத்தது, மறமனத்தார் ஞாட்பின் மடிந்தொழுகள் இன்னா. வீரர்கள் போரில் சோம்பி இருத்தல் துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். வீரர்கள் போரில் சோம்பலாக இருக்கிறது அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்தா முடியும், அவங்களுடைய நாடும் போரில் தோல்வியடைந்து துன்பமடைய நேரிடும். இதே கருத்தை தான் போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் அப்படின்னு தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடல்ல கவிஞர் பட்டிக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறார். அடுத்தது, இடும்பை உடையார் கொடையின்னா. வறுமை உடையவர்களின் ஈகைத்தன்மையானது துன்பம் தருவது அப்படிங்கிறது இதோட பொருள். தானே வறுமை நிலையில் இருக்கும்போது மற்றவங்களுக்கும் பொருளுதவி செய்வது அவங்களுக்கு மேலும் துன்பத்தை தான் கொண்டு வரும். கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கிறதால வறுமை நிலையிலும் கொடுக்க விரும்பி மேலும் துன்பத்தை அவங்க வரவிச்சுக்கொள்வாங்க. ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டில் வந்து ஏதாவது உதவி செய்யும்படி கேட்டான். அந்த வீட்டில் இருந்த அம்மா சொன்னா, உனக்கு கொடுக்கறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, இந்த ஊர் கடைசியில் ஒரு வள்ளல் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு, ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, அந்த வள்ளலே நான் தான் அப்படின்னு. அடுத்தது, இன்னா கொடும்பாடு உடையார் வாய் சொல். கொடுமை செய்யக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரும் சொல்லும் துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். கொடுமை செய்யும் எண்ணம் இருதயத்திலிருந்து தான் பிறக்குது. அதனால கொடுமை செய்கிறவங்களுடைய வாய் வார்த்தைகளும் துன்பம் தருவதாகத்தான் இருக்கும். ஒரு புகைப்படம் எடுக்கும் கடையில் எடுக்கப்படும் எல்லா படத்திலையும் அதில் இருக்கிற நபர்கள் சோகமாகவே காணப்பட்டாங்க. ஏன் ஒருத்தருடைய முகம் கூட சிரித்த மாதிரி இல்லை அப்படின்னு விசாரித்தப்ப தான் தெரிஞ்சுது, புகைப்படம் எடுப்பவர் இதற்கு முன்னாடி ஒரு பெரிய ரவுடியாக இருந்தவர் அப்படின்னு. அதனால தான் அவர் சிரிக்க சொன்னால் கூட எல்லாருக்கும் பயம்தான் வருது. ஒருவருடைய முந்தைய வாழ்க்கையே மற்றவர்களை பயமுறுத்தும் அப்படின்னா, தற்காலத்திலையும் கொடுமையாக உள்ளவங்களை கண்டு மற்றவங்க எப்படி பயப்படுவாங்க. அதனால தான் கொடுமை செய்கிறவங்களுடைய வாய் சொல்லும் கொடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த புலவர் சொல்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.